ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரட் பொரியல். இதை வறுவல்னு கூட சொல்லலாம், ஏன்னா பொரியலும் வறுவலும் சேர்ந்த டேஸ்ட்டோட இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு கேரட்டை பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். இது நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். 4-5 பல்லு பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் இறங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி துருவி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மட்டும் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி தேவையில்லை. இதை வந்து நல்லா இதே போலவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்பப்போ வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு வச்சுறேன். சரியாக ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதில் 250 கிராம் போல் கேரட்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனும் தனியாத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே போலவே நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். கேரட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு போல் சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச போல் வெந்துடும். அதனால் கேரட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை மூடி போட்டு 5-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்காதீங்க, இது வந்து சரியாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து ரொம்ப வத்துற மாதிரி எடுக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கல, துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீல நீளமாக இதில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால தான் தண்ணி வந்து ரொம்ப ட்ரையாக எடுத்துடாதீங்கன்னு சொன்னேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு வேக வச்சுட்டேன்னா கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ சரியாக 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வத்திருக்கு பாருங்க. அதே நேரத்தில் அடி பிடிக்காமே இருக்கணும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து சாதம் சேர்த்து இதில் குழந்தைங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் கேரட்டை வந்து துருவிக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ எதுவுமே தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூளே போதும். பாருங்கள், நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி கரண்டிலேருந்து கொட்டும்போது நல்லா உதிரி உதிரியாக வரணும். ரொம்ப வெந்துட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நீங்களும் இதே போலவே கேரட் பொரியல் இல்லை வறுவல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.